இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரு புதிய துறையை வந்து உருவாக்கி அதுக்கான அரசாணையை வந்து பார்த்திங்கன்னா தமிழக சார்பிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணியமைப்பு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை, முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு துறையாக செயல்படுதல் ஆணை வந்து வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்வை 1, 2 மற்றும் 3 கண்ட அரசாணைகளில் உருவாக்கப்பட்ட முதலமைச்சரின் தனிப்பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை ஆகிய அலுவலகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு முதல்வரின் முகவரி என்ற புதிய துறை உருவாக்கப்படுகிறது. முதலமைச்சர் தனிப்பிரிவின் மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையிலுள்ள சிறப்பு அலுவலர் மற்றும் தனிப்பிரிவின் கீழ் தற்போதுள்ள பல்வேறு அலுவலக பிரிவு அலுவலர்கள் முதல்வரின் முகவரி துறையின் கீழ் செயல்படுவர். தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் கீழ் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பின் ஒரு முதன்மை பொதுக்குறை தீர்வு அலுவலர் பதவி முதல்வரின் முகவரி துறை சிறப்பு அலுவலர் பதவியுடன் இணைக்கப்படுகிறது. மற்றும் 6 பொதுக்குறை தீர்வு மேற்பார்வை அலுவலர்கள் இனி முதல்வரின் முகவரி துறை சிறப்பு அலுவலர்களின் கட்டுப்பாட்டில் செயல்படுவார்கள். 1 பொதுக்குறை தீர்வு மேற்பார்வை அலுவலர் பதவி மட்டும் மேம்படுத்தப்பட்டு ஊரக வளர்ச்சித்துறையின் கூடுதல் இயக்குநர் நிலையில் ஒரு அலுவலர் நியமிக்கப்படுவார். அவருடைய நிலைக்கேற்ப அனைத்து சலுகைகள் வழங்கப்படும். 6 பொதுக்குறை தீர்வு மேற்பார்வை அலுவலர் பணியிடங்களுக்கு தேவைப்படும் ஊதியம் அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, மாநகர ஈட்டுப்படி, இதரப்படிகள் அனைத்தும் நடைமுறையில் உள்ள ஆணைகளுக்கு இணங்க வழங்கப்படும். இச்செலவு பொதுத்துறை வாயிலாக சம்பந்தப்பட்ட கணக்கு தலைப்பு மூலம் மேற்கொள்ளப்படும். பொதுக்குறை தீர்வு மேற்பார்வை அலுவலர்களுக்கு தேவைப்படும் அனைத்து கட்டமைப்பு வசதிகள், தளவாடங்கள் மற்றும் பிற வசதிகள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையால் தொடர்ந்து வழங்கப்படும். தலைமைச் செயலகத்தில் முதல்வரின் முகவரி துறைக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகள் வழங்கும் ஒருங்கிணைப்பு துறையாக பொதுத்துறை செயல்படும். முதல்வரின் முகவரி துறையின் மனுக்களுக்கு தீர்வு காண IIBGCMS ஹெல்ப்லைன் மாநிலம் முழுவதும் ஒற்றை இணையதள முகப்பாக பயன்படுத்தப்படும். இது முதல்வரின் முகவரி துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். IIBGCMS ஹெல்ப்லைன் தகவல் அழைப்பு மையம் 1100 என்ற தொலைபேசி எண் மனுக்கள் தொடர்பாக விசாரிப்பதற்காகவும், தகவல் பெறுவதற்காகவும், மனுக்களை பதிவு செய்வதற்காகவும் மற்றும் இதர பணிகளுக்காகவும் இனி முதல்வரின் முகவரி துறையின் கீழ் இயங்கும். இந்த இணையதளம் தொடர்பான அன்றாட செயல்பாடுகள் குறித்து முதல்வரின் முகவரி துறையின் சிறப்பு அலுவலர் பொதுத்துறை செயலாளருடன் கலந்தாலோசித்து முடிவு செய்வார். IIBGCMS இணையதள முகப்பு CM ஹெல்ப்லைன் பராமரிப்பு தகவல் அழைப்பு மையம் 1100 என்ற தொலைபேசி மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து செலவுகளும் பொதுத்துறையால் மேற்கொள்ளப்படும். பார்வை 3 மற்றும் 5 படிக்கப்பட்ட ஆணையினைத் தொடர்ந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையின் சிறப்பு அலுவலர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவர்கள் முதல்வரின் முகவரி துறையின் சிறப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார். வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.